ஹாகேசன் லோகேஷ். இந்த ஒரு மாசமா நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது 24 மணி நேரமும் நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார பத்தின விஷயம் தான். நம்ம 24 மணி நேரமும் இந்த மாசம் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் 31 நாளையும் தாண்டி இந்த ஒரு போர் போயிட்டு இருக்கு. அண்ட் உக்ரைனும் பாத்தீங்கன்னா விடாம போராடிட்டு இருக்காங்க. அண்ட் ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா விடாம போராடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போர் ஒரே வாரத்துல முடிஞ்சிடும், அதாவது ரஷ்யா பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல உக்ரைனை தோக்கடிச்சிருவாங்க. அண்ட் உக்ரைனும் சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ட் ரஷ்யாவும் நினைச்சிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த போர் விடாம 31 நாளையும் கடந்து போயிட்டு இருக்கு. உக்ரைன் விடாம போராடிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய முழு பலத்தையும் காமிச்சு போராடிட்டு இருக்காங்க. அண்ட் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய முழு பலத்தை காமிச்சு உக்ரைனை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கோரத்தனமா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் மூன்றாம் உலக போருக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் அண்ட் சில நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் உக்ரைனுடைய தலைவரான ஜெலன்ஸ்கிக்கும் அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் ரஷ்யாவுடைய அதிபரான விளாடிமிர் புட்டினுக்கும் அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கொல்லறதுக்காக பல பேர் வந்து திட்டமிட்டு இருக்கலாம். அண்ட் ஒரு தலைவரை, ஒரு நாட்டோட தலைவரை கொண்டுட்டா அண்ட் அந்த போர் முடிவுக்கே வந்துடும். அண்ட் அந்த நாட்டையும் கைப்பற்றிடலாம். அண்ட் அதனால பாத்தீங்கன்னா அண்ட் ரெண்டு நாட்டு தலைவர்களுடைய உயிர்களுக்கும் பாத்தீங்கன்னா பலத்த பாதுகாப்பை அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கும். அண்ட் இதுல முக்கியமான தலைவரான ரஷ்யாவுடைய அதிபரான விளாடிமிர் புட்டினுடைய உயிருக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கும். அண்ட் பலத்த பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கும், அதாவது ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் விளாடிமிர் புட்டினுக்கு செக்யூரிட்டிஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க புட்டினுக்கு நெருக்கமா இருப்பாங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா வெப்பனைஸ்டு சோல்ஜர்ஸ் அண்ட் வெப்பனைஸ்டு செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் புட்டினை யாராச்சும் கொலை பண்றதுக்கு வந்தா, புட்டினை யாராச்சும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணா, இவங்களுடைய உயிரை கொடுத்து புட்டினுடைய உயிரை காப்பாத்தணும். அண்ட் அதுதான் இந்த வெப்பனைஸ்டு சோல்ஜர்ஸ் உடைய வேலை. அண்ட் புட்டினை யாராச்சும் கொலை பண்ண முயற்சி பண்ணா அவங்கள சுட்டு கொண்டுடுவாங்க. செகண்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான் புட்டினுக்கும் வெளியே இருக்கவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. புட்டினை யாராச்சும் சந்திக்கணும், புட்டினை யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே இவங்களை தாண்டிதான் புட்டினை பார்க்க முடியும், புட்டினை சந்திக்க முடியும். அண்ட் இவங்க அவங்களை நல்லா செக் பண்ணிட்டு அண்ட் இவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு நீங்க புட்டினை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பாத்தீங்கன்னா புட்டினை பார்க்க முடியும். அண்ட் வேற யாராலையுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட் லேயரை தாண்டி புட்டினை பார்க்க முடியாது, போக முடியாது அண்ட் சந்திக்கவும் முடியாது. அண்ட் இந்த செகண்ட் லேயரை தாண்டி தான் யாரா இருந்தாலுமே புட்டினை பார்க்க முடியும் அண்ட் சந்திக்க முடியும். அண்ட் இவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புட்டினை பார்க்கவும் சந்திக்கவும் முடியும். தேர்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்களோட மக்களா சேர்ந்து மக்கள் போலவே இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் மக்களால கூட இவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த மக்கள் கூட்டத்துல யாராச்சும் சந்தேகப்படும்படி இருந்தா அண்ட் சந்தேகப்படும்படி நடந்துகிட்டா பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த செகண்ட் லேயர் ப்ரொடெக்ஷனுக்கு இவங்க சிக்னல் கொடுப்பாங்க. அண்ட் இந்த செகண்ட் லேயர் ப்ரொடெக்ஷன் அண்ட் அந்த சிக்னல் கொடுத்த அந்த நபரை பாத்தீங்கன்னா கடுமையா சோதனை பண்ணுவாங்க. ஃபோர்த் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த கூட்டத்தோடையும் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த இடத்துலயும் இருக்க மாட்டாங்க அண்ட் புட்டினுக்கு நெருக்கமாகவும் இருக்க மாட்டாங்க. இவங்க அண்ட் அந்த விஷயம் நடக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, அதாவது பில்டிங் டாப் அண்ட் சீலிங்ல இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய பேர் தான் ஸ்னைப்பர்ஸ். அண்ட் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் அண்ட் மூணு லேரியும் தாண்டி யாராவது புட்டினை நெருங்கவும் அண்ட் அவரை கொலை செய்யவும் முயற்சி பண்ணா அண்ட் இந்த ஸ்னைப்பர்ஸ் பாத்தீங்கன்னா துல்லியமா அவங்கள சுட்டு கொண்டுடுவாங்க. அண்ட் இதுதான் ஸ்னைப்பர்ஸோட வேலை. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால எந்த ரூபத்துல இருந்து வேணாலும் புட்டினுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம். அண்ட் அதனால அவருக்கு கொடுக்கப்படுற உணவை கூட ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ட் அவரு உயிரோட இருந்தா அண்ட் அவர் நல்லா இருந்தாதான் அண்ட் அந்த உணவே புட்டினுக்கு கொடுக்கப்படுது. அண்ட் இதுக்காகவே இந்த உணவை சோதனை பண்றதுக்காகவே வேலைக்கும் ஒருத்தரை வச்சிருக்காங்க.
அண்ட் இது வரைக்கும் புட்டினோடைய செக்யூரிட்டி செக்ஷன்ல 400,000+ அதிகமான பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அண்ட் அந்த 400,000+ அதிகமான பேரை புட்டினே நேரடியா தேர்ந்தெடுத்திருக்காரு. அண்ட் இந்த 4 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் போதாதுன்னு புட்டின் போற இடத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவருடைய செக்யூரிட்டிஸ் போயிட்டு அந்த இடம் செக் அந்த இடம் நல்லா இருக்கா அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணிட்டு அண்ட் அது சேஃபான இடமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் புட்டின் அந்த இடத்துக்கு போக விடுறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, புட்டின் வீடு சுத்தி இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் புட்டினும் ஸ்மார்ட் போன் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனால எதிரி நாடுகள் இவங்களை கண்காணிப்பாங்க அப்படின்றதுனால புட்டின் ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. அண்ட் எதிரி நாடு அப்படின்னு நான் எந்த நாடை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த நாடை மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா மென்ஷன் பண்ணா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அண்ட் அப்படிதான் பாத்தீங்கன்னா வியோன் அப்படின்ற ஒரு இந்தியன் நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உக்ரைன் ரஷ்யா பத்தி பேசி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதனால அவங்களோட சேனலே பாத்தீங்கன்னா பேன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா அப்பீலும் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த அப்பீலையும் ரிஜெக்ட் பண்ணி அண்ட் நீங்க வீடியோ அப்லோட் பண்ண முடியாத மாதிரி யூடியூப் பண்ணிருக்காங்க. அண்ட் அதனாலதான் நிறைய பேர் உக்ரைன் ரஷ்யா பத்தி பேசுறாங்க, இருந்தாலும் அவங்க சேனல பேன் பண்ணிருக்காங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. அண்ட் அதையும் மீறி நான் அப்பீல் பண்ணி அதுல இருந்து மீண்டு இந்த ஒரு 90 days ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த 90 days ரிஜெக்ட் பண்ணி அண்ட் அந்த அப்பீலையும் மீறி நான் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதனாலதான் உக்ரைன் ரஷ்யா வாரை பத்தி நான் பேச முடியல அண்ட் பேசவும் முடியாம இருந்துட்டு இருக்கேன். அண்ட் அப்படி பேசி மறுபடியும் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டா கண்டிப்பா சேனலை பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஒரு சின்ன பயத்தினாலதான் உக்ரைன் ரஷ்யா வாரை பத்தி பேசாம இருந்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பாக்குறேன். சனிங்க பாய்.